வெல்கம் டு தமிழ் கம்பேரிசன். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா தர்ஷன் மற்றும் முகேனோட கம்பேரிசன் பார்க்கலாம். இவரோட முழு பெயர் முகேன் ராவ், இவரோட முழு பெயர் தர்ஷன் தியாகராஜா. நிக்னேம் பார்த்தீங்கன்னா முகன் மற்றும் எம்ஜிஆர். இவரோட நிக்னேம் தக்ஷன் மற்றும் தர்ஷா. இண்டஸ்ட்ரி நடிகர், மாடல், பாடகர், இயக்குனர், தொழிலதிபர். இவர் வந்து நடிகர் மற்றும் மாடல். செலிபிரிட்டின்னு பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் மூலிமா இவர் டைட்டில் வின்னர் ஆகியிருக்கார். இவர் வந்து பிக்பாஸ் மூலிமா ரொம்பவே பிரபலமாக இருக்கார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் என்ன டீட்டெயில் சொல்ல பார்க்கலாம் வாங்க. டேட் ஆஃப் பர்த் 20 அக்டோபர் 1995. இவர் வந்து 17 செப்டம்பர் 1990 பிறந்திருக்காரு. அடுத்த பர்த் பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா கோலாலம்பூர் மலேசியாவில் பிறந்திருக்காரு முகன். இவர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா இலங்கையில் பிறந்திருக்காரு. வயதுன்னு பார்த்தீங்கன்னா 2022 வயதாகுது இவருக்கு, 31 வயதாகுது. அடுத்த அட்ரஸ்னு பார்த்தீங்கன்னா கோலாலம்பூர் மலேசியாவில் இருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருக்காரு. ஆனால் ரெண்டு பேருமே அடிக்கடி சென்னையில் வருவாங்க, சென்னையில் தங்குவாங்க. அவங்களுக்குன்னு சொந்தமாக வீடு இடமெல்லாம் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், அதாவது ஹைட் வெயிட்டில் என்ன டீடெயில்ஸ் எல்லாம் பார்க்கல வாங்க. இவரோட ஹைட் 175 சென்டிமீட்டர். இவரோட ஹைட் 185 சென்டிமீட்டர். வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா இவர் வெயிட் பார்த்தீங்கன்னா 70 கிலோ இருக்காரு. இவர் 75 கிலோ இருக்கார். இவரோட 5 கிலோ ஜாஸ்தியாகவே இருக்கார். அடுத்து கூந்தல் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துமே கருப்பு கலரில் தான் இருக்குது. அடுத்தது கண்ணோட நிறம்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது. இவருக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்தோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கல வாங்க. அதாவது அவங்க அம்மா, அவங்க அப்பா எல்லாம் கூட பிறந்தவங்களாம் யாரையும் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கல வாங்க. இவரோட அம்மா பேர் பார்த்தீங்கன்னா நிர்மலா தேவி. இவங்க அம்மா பேர் ஷியாமலா தியாகராஜா. அப்பா பேர்னு பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராவ் கிருஷ்ணன். இவங்க அப்பா பேர் தியாகராஜா. கல்யாணம்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு இனி கல்யாணமே ஆகலை. இவர் வந்து லவ் பண்ணிட்டு இருந்தார், சனம் ஷெட்டியோட பிரேக்கப்பும் ஆயிடுச்சு. கூட பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து யாருமே இல்லை, இவர் மட்டும்தான். இவங்களுக்கு வந்து ஒருத்தர் இருக்கார். அடுத்த பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்தோட ஸ்டடி டீல்ஸ், அதாவது எந்த ஸ்கூல் படித்தாங்க, எந்த காலேஜ் படித்தாங்க, என்ன படித்தாங்க டீல்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. இவர் வந்து கோலாலம்பூரில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு. இவர் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்காரு. காலேஜ்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்கிற லிம் கோவிங் பல்கலைக்கழகத்தில் தான் படிச்சிருக்காரு. இவர் வந்து ஆசிய தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் இலங்கையில் படிச்சிருக்காரு. எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா அவர் டிப்ளமோ முடிச்சிருக்காரு. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா பிடெக் சாஃப்ட்வேர் இன்ஜினியரே முடிச்சிருக்காரு. அறிமுகமானு பார்த்தீங்கன்னா அவர் மலாய் படத்தில் சனண்டு மலம் அப்படிங்கிற ஒரு படத்தில் அறிமுகமாயிருக்காரு. இவர் வந்து வேற என்ன வேண்டும் 2018 படம் மூலிமா இவர் தமிழ் சினிமாவில் அறிமுகமாயிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்தோட ஃபேவரட்டான திங்ஸ் எல்லாம் என்ன, கலரு, நடிகர் நடிகைகள்லாம் யார் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இவருக்கு பிடிச்ச நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளைய தளபதி விஜய். இவருக்கு பிடிச்ச நடிகர் கமல்ஹாசன் மற்றும் இளைய தளபதி விஜய். அடுத்து ஃபேவரட் ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீபிகா படுகோன்னா அவருக்கு ரொம்பவே பிடிக்குமாமா. இவருக்கு வந்து சஞ்சீதா ரெட்டினா ரொம்ப பிடிக்கும். அடுத்து ஃபேவரட் பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து மற்றும் கோவா வந்து ரொம்பவே பிடிச்ச இடம். இவருக்கு பார்த்தீங்கன்னா லண்டன் தான் ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸாக இருக்குது. ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் ஃபுட் தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. இவருக்கு நான்வெஜ்னாவே ரொம்ப பிடிக்குமாமா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்க இவங்களோட சம்பளம், எத்தனை பணம் நடிச்சிருக்காங்க, என்டர்டெயின்மெண்ட்லாம் என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இவரோட என்டர்டெயின்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சமையல் பண்ணுறது மற்றும் ட்ராவலிங் போகிறதெல்லாம். இவரோட என்டர்டெயின்மெண்ட் நீச்சல் மற்றும் ட்ராவலிங் போகிறது. மொத்தமாக இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் தலா 3 படங்கள் நடிச்சிருக்காங்க. சம்பளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் வாங்குகிறாங்க. அதாவது ஒரு படத்துக்கு 10 லட்சத்துலேருந்து 3 கோடி ரூபா வாங்குகிறாங்க ரெண்டு பேரும். மொத்தமாக இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இருக்க சொத்துமதி பார்த்திங்கன்னா இவருக்கு 16 கோடி ரூபா இருக்குது, இவருக்கு 12 கோடி ரூபா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம இதே போல் நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம இன்னொரு டைம் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.